ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிடிஎச் யூடியூப் சேனல். இந்த வீடியோல வந்து 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பொருளியல் பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின், அதாவது மிக மிக முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இதில் வந்து 3 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டினும் நம்ம புக் பேக் மட்டும் இல்லாமல் புக்குக்குள்ள வந்து கேட்கக்கூடிய இதுவரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டினை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து படித்தது எல்லாமே வந்ததுன்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறத விட இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்போயே ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா டிஎன்டிடி ஆர்ட்ஸ் அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்முடைய சேனலோட குரூப் வந்து வரும், அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் 5 மார்க் சேர்த்து மொத்தம் 50 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதில் 5 மார்க் கொஸ்டினை வந்து அந்த பிடிஎஃப்லேயே பக்கத்துலேயே நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அது எந்த சாப்டரில் இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்தனையே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டிஃப்ரென்ஸ் டைப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், பொருளாதார நடவடிக்கையின் பல்வேறு வகைகளை விவரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொருளியலை பற்றிய பற்றாக்குறை இலக்கணத்தை விளக்குக, பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள் யாவை. 4, நுண்ணியல் மற்றும் பேரியல் பொருளியலுக்கான வேறுபாடு, மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதெல்லாம் ரிப்பீட்டடுங்கிறதே எல்லாருக்குமே தெரியும். அடுத்து 5 மார்க் கொஸ்டினில் பொருளியலின் தன்மை மற்றும் எல்லையை விவரி, ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிறது. அடுத்து அதே மாதிரி 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின், உற்பத்தி வாய்ப்பு வளைபோடு வரைபடத்துடன் விளக்குக, எக்ஸ்பிளைன் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் பை யூசிங் டயக்ராம். அந்த டயக்ராம் வரைகிறதுக்கு நீங்கள் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த படத்துக்கு மட்டுமே உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அப்படின்றனால அந்த படத்தை வந்து தெளிவாக அழகாக வரைகிறதுக்கு பழகிக்கங்க. ஒரு சின்ன மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தோம்னால அந்த படமே தப்பாயிரும், அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. படத்துடன் விவரி அப்படின்னு கேட்கக்கூடியது கண்டிப்பாக 3 கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. டயக்ராமோட கேட்கக்கூடியது கண்டிப்பாக 3 கேட்பாங்க, அதனால் அந்த டயக்ராம் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னம்னா நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், நான் அதில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் நீங்கள் பிடிஎஃப் மாதிரியே உங்களுக்கு மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 50 கொஸ்டின், இதில் லாஸ்ட்டு சாப்டர் கொஸ்டின் நம்பர் 48, 49, 50 இது 3 வந்து 12th சாப்டரில் இருக்கக்கூடிய டயக்ராம், அதாவது சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அது உங்கள் பேஜ் நம்பரில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ரெண்டுமே புக் பேக் கிடையாது. பேஜ் நம்பர் 260, 61 இருக்கக்கூடியது, தமிழ் மீடியமுக்கு 261, இங்கிலீஷ் மீடியமுக்கு 260. அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 50 பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே பேஜ் நம்பர் 261 இருக்குது. இது வந்து எக்ஸாம்பிள் 12.18, இது வந்து 12.20. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.